அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம மீன் பிடிக்க போயிட்டு இருந்தோம். அப்படி நம்ம மீன் பிடிக்க போயிட்டு இருக்கும்போது கடலில் வந்து இந்த பூங்கரை, அதாவது இந்த பூங்கரை தண்ணி வந்து அதிகமாக கிடஞ்சி, அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு மீன்கள் வந்துச்சு, ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான மீன்கள். ஏற்கனவே இந்த மீன்களை பற்றி நம்ம கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்கோம், ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்த மீன்கள் வந்து கொஞ்சம் மாற்றமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அந்த மீன்களை பற்றின பதிவுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம இந்த பூங்கரை தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறத பார்ப்போம். இது எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். வீடியோவை முழுசாக பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து தீவு. அதுக்கப்புறம் அந்த கரைப்பகுதியும் நம்மளுக்கு லேசாக தெரியுது பாருங்கள். நம்ம இந்த கேமராவில் பார்க்குறதுனால தான் கொஞ்சம் கம்மியான அளவில் தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம நேராக பார்க்கும்போது இந்த கரை, அந்த தீவு எல்லாமே நல்லாவே தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த கரை தண்ணி வந்துட்டு, இந்த பூங்கரை தண்ணி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். இந்த கரை தண்ணி வந்து வந்துட்டாலே வந்து மீன்கள் வந்து ஆழ்கடல் பகுதியிலேருந்து கரையை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த தண்ணி வரும்போது சீலா மீன், மறுபடி சீலா மீன்னா வஞ்சர மீன், மறுபடி மற்ற பெரிய மீன்கள், சின்ன மீன்கள், எல்லா மீன்களுமே ஆழ்கடல் பகுதியிலேருந்து கரையை நோக்கி இறங்கி வரும். மீன்கள்லாம் இந்த நேரம் நம்மளுக்கு மீன் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னாக்கி இது வந்து இந்த கரை தண்ணி வந்து அந்த மேலா கடல்லேருந்து, அதாவது மேலா கடல்னாக்கி ஆழ்கடல் பகுதியில் இருந்து தான் கரையை நோக்கி அப்படியே இந்த காற்றுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது வர வர அப்படியே வந்து இந்த மீன்களும் வந்து கரையை நோக்கி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம பக்கத்தில் போகும்போது அது வந்து கண்மாயில் உள்ள தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப கலக்காகவும் அது எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கம்மாயில் வந்து தண்ணி எப்படி இருக்குமோ அது மாதிரியாக இருக்கும். இதில் வந்து ஒரு வித்தியாசமான வாடையும் வரும். இந்த தண்ணி வந்து தூரத்தில் கடந்தால் கூட அந்த வாடை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பூங்கிற தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அந்தளவுக்கு அந்த கரை தண்ணி வந்து இருக்கும். கடற்கரை ஓரங்கள்லையோ கடல் பகுதியில் எங்கேயுமே நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்க முடியாது. இது வந்து கரைப்பகுதியில் வரும்போது இந்த அளவுக்குலாம் இருக்காது அதிகபட்சம். ஏதாவது ஒரு சில கடற்கரை பகுதிகளில் இந்த கரை தண்ணி வந்து சேரலாம், ஆனால் அதிகபட்சம் நம்ம கடல் மேலே இதை வந்து பார்க்க முடியும். இப்போ தான் நம்ம வலை விட்ட இடத்துலேருந்து நம்ம கரையை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வலையில் கொஞ்சம் மீன்கள் இருந்துச்சு, அந்த மீன்கள் எல்லாத்தையும் இப்போ எடுத்து அதை வந்து ஐஸ் வைக்க போகிறோம். ஐஸ் வைக்கிறதுக்காக அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வலை வாங்கின இடத்துலையுமே அந்த கரை தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓடி வர நம்ம கரையை நோக்கி வர வர அதே மாதிரியாக நான் அந்த கரை தண்ணியுமே கொஞ்சம் தூரத்துக்கு கடந்துச்சு. நம்ம தினமுமே மீன் பிடிக்க போனாலும் கடலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா இதே மாதிரி உள்ளதை நாங்கள் நேற்று கூட இந்த மாதிரி உள்ளதை நாங்கள் பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து இந்தளவுக்கு இந்த கரை தண்ணி வந்து இறங்கியிருக்கு. அதிகமான அளவில் நிறைய இடங்களில் இதை பார்க்க முடிஞ்சு. நேற்று வந்து கொஞ்சம் அந்தளவுக்குலாம் அதிகமாக இல்லை, ஒரு சில இடங்களில் எங்கேயாவது மட்டுமே தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்தளவுக்கு அதிகமாகவும் தெரியலை. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை சந்திப்போம் கடல் மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். அது மாதிரிக்கா நம்ம கடல் மேலே சந்திக்கிற நிகழ்வுகளை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிக்காண்டி தான் இந்த பதிவுலாம் முக்கியமாக நம்ம பதிவிடுறோம். பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளவு அதிகமான அளவு இந்த கரை கிடக்குன்னு பாருங்கள். சில இடங்களில் நம்ம போட்டு ஓடும்போது கடல் தண்ணியே தெரியாத அளவுக்கு வெறும் இந்த கரை மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுக்கு அதிகமாகலாம் ஒரு சில இடங்களில் இருக்குது. கடல் மேலே நம்ம பார்க்குற விஷயங்களை கட்டாயம் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் முக்கியமாக இதை நான் பதிவு பண்ணுறேன்.
பாருங்க, நம்ம வந்து ஓரளவு நம்ம கரையோரத்தில் வர்ற வரைக்கும் ரொம்ப தூரத்துக்குமே இந்த கடல் தண்ணி இதே கலரில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரியா, நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு வித்தியாசமான மீன்களை அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு மீனாக நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீனை பாருங்கள், இது வந்து நம்ம ஆறு கடல் அதிகமாக சந்திக்கிற இடங்களில் இந்த மீன்கள் வந்து அதிகமாக வளரும். நம்ம ஊர்லேயே வந்து இப்போ ஆறு போர் வந்த பின்னாடி இந்த மீன்கள்லாம் அதிகமாக கிடக்குது, எப்போவுமே நம்ம ஆற்றுல பிடிக்க முடியும். அதே மாதிரியாக ஆறு கடலும் சந்திக்கிற ஒவ்வொரு ஊர்களையுமே இந்த மீனை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியே தான் இருக்கும் பாலை மீன், அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீன் வந்து நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு கூட வளர்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாகவே வளரும். ஆனால் பாலை மீன் வந்து அப்படி வளராது, பாலை மீன் வந்து ஓரளவு மீடியமான வளர்ச்சி தான் இருக்கும். இந்த மீனை பாருங்கள், இதில் வந்து முள் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த மீனை வந்து நம்ம சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை நம்ம பொறிச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரியாக குழம்பு வச்சாலுமே நல்லாயிருக்கும். இந்த மீன்லாம் வந்து முள் பார்த்து நம்ம பெரியவங்க மட்டும்தான் அதிகமாக சாப்பிட முடியும். கொஞ்சம் சின்ன குழந்தைகள்கிட்ட இந்த மீனை கொடுத்து சாப்பிட சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மீனில் முள் அதிகமாக இருக்கிறதுனால தான். மற்றபடி இந்த மீன் வந்து ரொம்பவே சுவையான மீன். மற்ற மீன்களோட இந்த மீனை நம்ம வச்சுருவோம். இப்போ நமக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு மீனையும் பார்ப்போம். இது வந்து சின்ன உளுவ மீன் தான். நம்ம ஏற்கனவே இந்த மீன்களெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம், ஆனால் இது வந்து பாருங்கள் ரொம்ப சின்ன மீன். இது வந்து பிறந்தே கொஞ்ச நாள் ஆன மீன் மாதிரி தான் இருக்குது. இந்த மீன் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம், ஆனால் இவ்வளவு சிறிய மீன் வந்து நம்ம இதுவரை பதிவு பண்ணது கிடையாது. அது முதுகு பகுதியில் பாருங்கள் இருக்கிற முள் கூட ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மீனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கி நான் வந்து இதை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீனை பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு மனிதனுடைய முகம் மாதிரியவே இருக்கும். இதை பாருங்கள், இதில் மேலே இருக்கிறது தான் கண். ஆனால் இப்போ பாருங்கள் இந்த மீனை பாருங்கள், இது வந்து மேலே இருக்கிறது வந்து சுவாசிக்கிறதுக்கு உள்ளது, அதுக்கப்புறம் இருக்கிறது வாய்ப்பகுதி இருக்குது, அந்த வாய்ப்பகுதியை தான் அதை அசைக்குது பாருங்கள். அந்த மேலே இருக்கிற அந்த வாய்க்கு மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு கண் மாதிரியே தெரியுதா, ஆனால் அது வந்து இந்த மீன் வந்து சுவாசிக்கிறதுக்கு உள்ள பகுதி. அது வழியாக தான் தண்ணியை வந்து கடலுக்குள்ளேருந்து எடுத்து இந்த செதில் பகுதியை வழியாக அது வந்து ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கும். பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மீன் ரொம்ப சின்ன மீன், குட்டி மீன். இதை வந்து நம்ம அதிகபட்சம் பெரிய மீனே நம்ம வந்து விற்க மாட்டோம், அதனால் இப்போ நம்ம எப்போவுமே இதை கடலில் போட்டுருவோம். இது வந்து இன்னும் பெருசாக கூட வளரட்டு, நம்ம வந்து இந்த மீன் அப்படியே கடலில் போட்டுருவோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.